ஹலோ வைஸ்ல இருக்க மேக்ஸிமம் ஃபேனா இருப்பீங்க. நானுமே ஃபேனா இருக்கேன். ஏன்டா மப்பள எப்படிப்பட்ட ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எப்போ தரமான மஜாவான ஒரு ஓபி கலெக்ஷனை கூட எடுத்து வந்திருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் எப்போ போல ஸ்கிப் பண்ணாம இருக்கா மறக்காம வீடியோ பார்க்கணும். ஒவ்வொருத்தவங்களும் லைக் கமெண்ட் ஷேர்னு பண்ணி தேறிக்க விடுங்க. ஓகே அப்படி பண்ணலாம் பிரச்சனை கிடையாது. பண்றவங்களுக்காக ரெகுலர் வீடியோ வந்துட்டு இருக்கும். அதனால வீடியோ அப்படி இப்படிதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. போக போக வந்து வீடியோ வந்து கரெக்ட் பண்ணி எடுத்து வந்துடும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீச்சர்ஸும் குவாலிட்டியாக கொடுக்கும். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டீச்சல்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் சொல்லுவோம். அட்மின்ஸ் நம்பர் டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே அதே மாதிரி விரு விருன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப பிளேடு போட வேணாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ரொஃபைல் சைடு வந்தீங்கன்னா நல்ல ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணியிருக்கப்பல ஒரு தரத்தின் தரமான ப்ரொஃபைல் வச்சா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன். அது இல்லாமல் 80 லெவல் வச்சா நிறைய பேர் எப்படி சொல்கிறது 80 லெவல் நிறைய பேர் ட்ரீம் 81 ஆல்மோஸ்ட் போகும்போது 81 லெவலில் நீங்கள் வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 41K லைக் வச்சிருக்காப்பில் பிஆரில் பார்த்தீங்கன்னா இப்போ டைமண்ட் 4 இருக்காப்பில் ப்ளஸ் வந்து அது இல்லாமல் நிறைய ரீசன் வந்து இது போட்டிருக்க ஒரு 12 சீசன் வந்து இது மாதிரி ஹீரோக்கு போயிருக்காரு. வைக்கா சிஎஸை பொறுத்த வரைக்கும் 67 லெவல் வச்சிருக்காப்பில் 18 சீசன் வந்து ஹீரோக்கு போயிருக்காரு. வைக்கா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓல்டு எலைட் பாஸ் நிறையாவே போட்டிருந்தாப்பில் நான் முதலே பிஐட்லாம் செக் பண்ணி செக் பண்ணேன். இப்போ ஒரே ஒரு புயா பாஸ் தான் போட்டிருக்காப்பில் அந்த புயா பாஸ் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு புயா பாஸ் மட்டும் தான் போட்டிருக்காப்பில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஆல்ரெடி ப்ரொஃபைலில் போட்டாச்சு. ஃப்ரீயாக ஒரு வச்சிருக்காப்பில் அதெல்லாம் உள்ள போய்ட்டு தெளிவாக பார்த்துருவோம். ஒரு ஒரு இதுவும் போட்டு போட்டு வச்சிருவோம். அது இல்லாமல் 6 இயர்ஸ் ஓல்டு அதில் 7 இயர்ஸ் ஓல்டு வர எவ்வளோ நாள் இருக்குன்னு செக் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். 7 இயர்ஸ் ஓல்டு வர எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் 7 இயர்ஸ் ஓல்டுறதுக்கு இன்னும் நிறைய டேஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இவரோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் 104 இயர்ஸ் ஓல்டு டைட்டில் வச்சுருக்காங்க. ஓகே பார்த்து 104 பேர் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இம்பார்ட் ஒன்று வச்சுருக்காப்புல ஏகே வந்து எப்படி சொல்கிறது 7th லெவலில் வச்சுருக்காப்புல. அது இல்லாமல் எப்படி சொல்கிறது இந்த ஒரு ரேரான ஏகேமே வச்சுருக்காப்புல. ஓகே ஸ்கேரை பொறுத்த வரைக்கும் கியூபிட் ஸ்கேர் வச்சுருக்காப்புல டைட்டில் ஸ்கேர் வச்சுருக்காப்புல. பட் வந்து இதில் ஒன்று சிங்கிள் ரேட் ஆஃப் இருப்பவர் அதுக்கு ஸ்பீட்ஸ்கரோ இல்லை லெவல் 4 ஸ்கேர் யூஸ் பண்ணாலும் அந்த 4 இருந்தால் பெட்டராக இருக்கும். ஜாமிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேரான க்ரோஸாக வச்சிருக்காப்பில் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ரேட் ஆஃப் இருக்கேன் ஸ்கின் தான் வச்சிருக்காப்பில். ஜாமிங் பேர் ஆஃப் லெவல் 4 இருக்குது எக்ஸட்ரா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தரமான எப்படி சொல்கிறது எஸ்யூடி ஸ்கின் வச்சுக்கலாம். இந்த ஸ்கின் இருந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது இங்கே வேறு எந்த எஸ்யூடி ஸ்கின்னு எடுக்காதீங்க. ஒருத்தான ஸ்கின்னு இதில் ஆர்மர் ரேட் ஆஃப் மேக்ஸிமம் டேமேஜோ கொஞ்சம் ரேஞ்சோ எடுத்துருக்காங்க தரமாக அடிக்கும். ஆனால் ஸ்கின் வந்து விளாட்றதா தான் பிளேயர்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஸ்கில் இருந்தாலே இங்கே பிளேயர் தான் வைக்கலாம். அது இல்லாமல் எம்பிஃபைக்குமே ரேரான கண்டிஷன் இருக்குது. எம்பிஃபார்ட்டி வந்து லெவல் 6 இருக்குது. டவுன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை டோக்கன்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 307 டோக்கன்ஸ் கரெக்டாக தேவைப்படுது. ஓகே இது வந்து 283 டோக்கன்ஸ் இருக்குது. இந்த 307 டோக்கன் இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது லெவல் 7 போட்டுடலாம். அது இல்லாமல் கோல்டன் போக்கருமே வச்சிருக்காப்பில் M10 லெவல் 4 வச்சிருக்காப்பில் ட்ராபிகல் M187 இருக்குது. ஈஓ டபுள் பேர்லுமே வச்சிருக்காப்பில் ஈஓ டபுள் பேரில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போடுறதுக்கு ஒரு 3 டோக்கன் தேவைப்படுது. அது இல்லாமல் இந்த ஒரு ரேரான டபுள் பேரில் இருக்குது. ஏடபிள்யூமுக்கு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கன் ஸ்கின் கிடையாது. ஃபிஸ்ட்டுக்கு ஒரு 2 வச்சிருக்காப்பில் ப்ரீ ஆர்டர் கிராஃபோ அதுவும் வச்சிருக்காப்பில் இந்த ஒரு ரேரான ப்ரீ ஆர்டர் க்ளோவல் வச்சிருக்காப்பில் இந்த வால் யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இது வந்து எப்படி சொல்கிறது ஒர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டோம்னா அது ரொம்ப கம்மியாக தான் அப்படி சொல்கிறது அந்த டிஸ்டன்ஸுங்கிறது விடுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. இந்த ஒரு கிராஸ் வச்சுருக்காப்புல அவங்களே சொல்லியிருப்போம். அதெல்லாம் M70 ஒரு இந்த ஒரு கன்ஸ்டியும் வச்சுருக்காங்கக்கா தரமாக இருக்கும். பந்தல் சைடு வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டில் பொறுத்த வரைக்கும் எதுவும் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் காமிக்கல. யானை குட்டி வச்சிருக்காப்புல ரேப் அந்த ரீபர்ன்றவங்களை அதை வச்சிருக்காரு. ஓகே சீசன் 4 ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. சீசன் 4 ஜெர்சி வச்சிருக்காப்புல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7th 12 சம்மிஸ் இருக்கேன். ஓகே 7th லைட்டு போட்டு காமிச்சாச்சு. இப்போ 8th லைட் வந்து இதாக இருக்குது. 9th லைட்டு எங்கே 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 இதாக இருக்குது. 9th லைட்டு 10th லைட் இருக்காது. 11th லைட் பாஸா அப்புறம் இது 12th லைட் பாஸு. இது 13th லைட் பாஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 14 அப்புறம் 15 அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரைக்கும் 15 பாஸ் வந்து ரேர் தான். பிளாக் டிஷர்ட் இருக்குது. அப்புறம் சீசன் 10 ஜெர்சி வச்சுருக்காப்புல அப்புறம் சீசன் 5 கோல்டு ஜெர்சி வச்சுருக்காப்புல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேரான 6 பேக் வச்சிருக்காப்புல. ஓகே அப்புறம் ட்ரிபிள் ஸ்கேர் இருக்குது. அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த டாக்டர் பண்டில் வச்சிருக்காப்புல. அப்புறம் எக்ஸெட்ரா நிறைய பண்டல்ஸ் வச்சிருக்காரு. நம்ம கோபுரா பண்டில் இது பண்ணி கோபுரா பண்டல் வச்சிருக்காப்புல. அப்புறம் எக்ஸெட்ரா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேரான ஜெர்சியெல்லாம் வச்சிருக்காப்புல. அப்புறம் எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்கூல் பாய் இங்கே போட்டுருக்கு. அப்புறம் பன்னி காஸ்டியூமே வச்சிருக்காப்புல அந்த ஈவெண்ட்ல உள்ளது. பிடிஎஸ் பண்டல் 3 இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிச்ச ட்ராப் லைட் பாஸ் இருக்குது. அப்புறம் பைரட்டை லைட் பாஸ் இருக்குது. அப்புறம் பிளாக் ஷேட் இருக்குது. அப்புறம் எக்ஸெட்ரா எந்த ஒரு பண்டல் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்ம ஒரு ஓல்டு பிளேயர் வைக்க அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருப்பாப்பில் அந்த பண்டில் யாரும் இருக்காது. பட் வந்து இப்போ ரிட்டர்ன் பேக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அவளுக்கு ரேர் கிடையாது. பட் வந்து ஒரு தரத்தின் தரமான பண்டல். அதெல்லாமல் ஏஞ்சலுக்கு புல் செட் வச்சுருக்காப்புல.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காஸ்டியூம்ஸில் ரெண்டு பண்டில் வச்சுருக்காரு ஓகே. நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அப்புறம் ரேங்க் டீச்சர்லாம் ஓல்டு லூ வச்சுருக்காப்புல, இது வந்து இதில் வந்துச்சு சம்திங் மேஜிக் கியூப்ல இருந்து வந்துச்சு. அப்புறம் சீசன் 8 ஹீரோ ஜெர்சி வச்சுருக்காப்புல. அப்புறம் வேறு சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் கைஸ் ஓகே. ஜெர்சியுமே ரெண்டு வச்சுருக்காப்புல, 7 ஒன்று வச்சுருக்காப்புல, இன்னொரு 7 ஒன்று வச்சுருக்காப்புல, ரெண்டுமே ரெட் கலரில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ கேர்வா செவன்த் எல்லாம் போட்டோம்னா அப்படி முடிஞ்சு அவ்வளோ. இது மாதிரி காஸ்டியூம் போட்டு நீங்கள் ஓட்டு அடிச்சு விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். எமோட் சைடு வந்தீங்கன்னா 84 எமோட்டுக்கு ரெண்டே ரெண்டு என்ட்ரி இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். எமோட்ஸ்லாம் ஒன்று பார்த்தலாம். எமோட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். எனக்கு மோஸ்ட்லி எமோட்ஸ் எல்லாம் அக்யூரேட்டெல்லாம் தெரியாது, பார்த்துக்கிங்க. ஓல்டு எமோட்ஸ் வச்சிருப்பாருன்னு சொல்கிறேன், நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாமே எமோட்டும் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு 4 எமோட் தான் ஃப்ரீ ஃபயரில் வந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எமோட்ஸு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சைடு வந்துடலாம். பார்த்துக்கோங்க. கோல்டு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு ரேரான இது சொல்கிற அந்த இது வச்சுருக்காப்புல, அவதார் பேனர் எல்லாருக்கும் தெரியும். சீசன் 6 உள்ளதுட்டே அதுவுமே வச்சுருக்காப்புல ஓகே. இதுதான் வந்து சீசன் 4 or 3 சம்திங் அதில் உள்ளது தான். அதில் உள்ள இது வச்சுருக்காப்புல, அந்த அவதார் பேனர் வச்சுருக்காப்புல ஓகே. இது அதுலேயே இதுவுமே போய் பிளாட்டினமும் வச்சுருக்காப்புல. அப்புறம் வேறு சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அவனுக்கு பிடிச்ச அவதார் பேனர் வச்சுருக்கோம். அது வந்து இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துக்கலாம். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணலாம். அது நம்ம சேனலில் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே ஆனால் பிடிச்சிங்க. முக்கியமாக அந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பாருங்க ஓகே. பாய்.